நமஸ்கார நேயர்களே, இப்போ நம்ம 2022 ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்த்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. மகர ராசியில் இந்த மாதத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, நாலு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்க போகிறாங்க நாலு கிரகங்கள். அப்படிங்கும் போது சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தவிர மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்திலையும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கூடுதல் கவனம் நிச்சயமா தேவை. தொழிலில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். வருமானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கையை கடிக்காது, ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமா உண்டு. வெளியில வந்து டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா, மெயினாக டூ வீலர் ஃபோர் வீலர்ல போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அதுக்கப்புறம் யாருக்கும் வந்து ஷூரிட்டி கையெழுத்து, செக்யூரிட்டி கையெழுத்து, அதுக்கப்புறம் யாருக்கிட்டே பெரிய அளவில் பணத்தொகை வாங்காதீங்க, பணமும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த மாதம் மாத்திரம் கிடையாது, இந்த ஏழரசனி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிறு தொழில், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் கான்ட்ராக்டு, ஏஜென்சி, ரியல் எஸ்டேட்டு, மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் லைனில் இருக்கிறவங்க, பேச்சு ஆற்றல் அந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதமாக தான் நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக சேல் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். 15ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷன் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் விஷயங்கள், அதாவது வெளிநாடு தொடர்பு, அது சம்பந்தமாக யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கனாலும், உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதத்து உங்கள் எண்ணம் வந்து நல்லபடியாக ஈடேற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு செல்லணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, பாஸ்போர்ட் விசா எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, அது ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் அதுக்குண்டான சாத்தியக்கூறு உங்களுக்கு நிறையா இருக்கு. என்ன ஒன்று அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ், அது டெஃபினட்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நாலு கிரகங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மேலே உங்களோட மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனம் தேவை. ஒன்றுக்கு அஞ்சு முறை யோசித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதகத்தையும் தராமல் பார்த்துக்கும். அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் சனி பகவானுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து சனிக்கிழமை இன்றைக்கி எள்ளு விளக்கு போடுங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகரோட வழிபாட்டை கூட்டுங்க, துர்கை அம்மனோட வழிபாட்டை கூட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணணும் இந்த மாதத்தில். துர்கை அம்மன் வழிபாட்டு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ராகு காலத்தில் பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். மற்றபடி மற்ற விஷயங்களை நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.